பொதுமக்கள் பிரச்சினைகளுக்கு சரியான தீர்வு காணவும் போதைப் பொருட்களை ஒழிக்கவும் தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் இவ்வாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். கள்ளச்சாராய விற்பனை பற்றி ஏற்கனவே வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை, வருவாய்த்துறை, ஆயத்தெருவைத்துறை மற்றும் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் ஆகிய துறைகளை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும், அதில் கள்ளச்சாராய புழக்கத்தை தடுப்பதில் உள்ள சிரமங்களை கண்டறிந்து அவற்றை ஒழிப்பதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியதை நினைவூட்ட விரும்புகிறேன். வாரந்தோறும் நடைபெறும் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் போதைப் பொருட்கள், குட்கா, பான் மசாலா தடுப்பு குறித்த நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதோடு அவை தொடர்பாக எடுக்கப்பட்ட தொடர் நடவடிக்கைகள் குறித்தும் உள்துறை செயலாளருக்கு அறிக்கை அனுப்பி வைக்க வேண்டும். உள்துறை செயலாளரும் தலைமைச் செயலாளரும் அது மீது தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை இவ்வளவு விரிவாக நான் சொல்வதற்கு காரணம், பல்வேறு நிகழ்வுகளில் குற்றங்களுக்கு மையப்புள்ளியாக போதைப் பொருட்கள் இருக்கின்றன. போதைதான் அதிகமான குற்றங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கிறது. எனவே போதைப் பொருள் தடுப்பு என்பது குற்றத்தடுப்பில் மிக முக்கியமானது. எனவே எங்கள் மாவட்டத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் இல்லை என்று ஒவ்வொரு மாவட்ட எஸ்பியும் உறுதியெடுத்து தடுத்து காட்ட வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.